फ्रेंड्स वेलकम टू मैक्सी चैनल इनके मैक्सी चैनल इटली वे डिफ्रंटान रेसीपी पाकपो नर वीटल पाती अब इटली अय्यो इटलिया अब इतमी और तरह ट्रे पड़ी पांग कंपा अय्यो इटलिया ई इटली अब वांग इटली 65 एपी सर्द पाकल अब पाती ना लास्ट टाइम पट्ट वीडियो को नया वो कमेंट्स पड़ी रोम सन्ोषमा रोम एनकेजी कंटिन्यूसा वो कमेंट पड़े वांग अगर ना वो अत वीडियो वो ना पड़मारेसीपी वेण अब कमेंट पड़ेंगे वो ना वीडियो पड़े इतव चेनल सब्सक्राइब पड़ेन की रेड कलर बटन प्स्टी सब्सक्राइब पड़को अगर पड़े वीडियो उंग मोबाइल को वो उंग फ्रेंड्स रिलेटिव्स एल्लारुमे वंदु इंद वीडियो शेयर पण्णुंग इप्पो वांग एप्पडी इडली 65 सेंजु पाक्कलाम नाम इनिक्कु इडली 65 செய்ய நான் வந்து 5 இட்லி எடுத்துர்க்கேன் இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குட்டி குட்டி பீசா வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி பீசா ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கோங்க பீசா நம்ம கட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு பவுல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம பவுல்ல மாத்தியாச்சு நம்ம இதோட 2 டேபிள்ஸ்பூன் கடலமாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் corn flour இதோட 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து ஃபர்ஸ்ட் அதை mix பண்ணிக்குவோம் சோ நல்லா mix பண்ணிட்டேன் கல்லமாவு கார்ன் ஃப்ளார் அப்புறம் மிளகாய் தூள் போட்டு நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இத வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் ஃபர்ஸ்ட் இப்போ pan-ல வந்து எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ வந்து ஒவ்வொரு பீசா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க நல்லா கொஞ்சம் இட்லி வந்து ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம இந்த ஒரு பவுல்ல வந்து மாத்தி எடுத்துக்கலாம் சோ வசம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து தாளிக்கே வந்து நமக்கு தேவையானது வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி தக்காளி வந்து நம்ம வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்துர்க்கேன் இது வந்து மிக்ஸில போட்டு நம்ம அரைச்சிரலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் தக்காளியை mix பண்ணிட்டு வந்தறேனா சோ தக்காளி வந்து நான் mix பண்ணி எடுத்தாச்சு அது பவுல்ல மாத்திக்கோங்க இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிரலாம் நெக்ஸ்ட் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடி பண்ணிக்கோங்க இதல வந்து கடுகு ஜீரகம் அப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிரலாம் கொஞ்சம் வெங்காயம் பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறம் இதோட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துறலாம் அப்புறம் இதோட நம்ம mix பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துறலாம் நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா கொஞ்ச நேரம் வதக்கட்டும் நல்ல ஒரு பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிரலாம் இத இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இட்லி இருக்கலையா அத இதோட சேர்த்து கலந்து ஊற்றலாம் இதோட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம இறக்கிரலாம் இப்ப இத நான் வந்து இட்லில ஆல்ரெடி உப்பு போட்டுர்க்கதனால நான் உப்பு சேர்க்கல சோ உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்க வதங்கறப்ப இந்த தக்காளி வெங்காயம் வதப்பீங்களையா அப்ப வேணும்னா உங்களுக்கு லைட்டா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான்
நம்ம இட்லி 65 ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஈவினிங் வந்து சப்போஸ் காலைல இட்லி செஞ்சீங்க அப்படின்னா, சப்போஸ் 2 இட்லி 3 இட்லி மீதம் இருக்குன்னா ஈவினிங் கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரையில் வாசனை ரசித்தபடி கத்திருக்கும் ருசிக்கேன்.